இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில நிறைய பேர் கேக்குறதுண்டு சார் எனக்கு இந்த தீராத நோய் இருந்துருக்கு தீராத பிரச்சனை இருந்துருக்கு இது தீருமா அப்படினு கேக்குறவா இருந்துருப்பாளையா சப்போஸ் அவங்க ஜாதக பிரகாரம் அந்த மாதிரி தீரறதுக்கு உண்டான அமைப்பு கொண்ட ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த தீரறதுக்கு உண்டான அமைப்பு கொண்ட ஜாதகத்துல என்ன விதமான பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல நம்ம பார்க்க போறோம் நிறைய தன்வந்திரி பகவான வேண்டறவா சாஸ்தா வேண்டறவா உடல்ல தீராத பிரச்சனை வந்து தீரணும் அப்படினு வேண்டறவாளுக்கு ஜாதகத்துலயும் அதோட அமைப்பு வேணும் இல்லையா அந்த அமைப்பு எப்படி இருக்குங்கறத இன்னைக்கு ஒரு ஆறாவது மந்திரம் ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு அத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யோகாதிபே வேயஸ்தே து நீஷாதிக்ரே சம்யுதே லக்னேஷு பல சம்யுக்தே லக்னேஷு பல சம்யுக்தே யோகாநாசம் வதேத் யுதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன இந்த மந்திரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பொதுவாக எட்டு கூடிய அதிபதி லக்னம்னு போட்டிருக்கோம் அதிலிருந்து எட்டாம் இடத்துக்குண்டான அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் போய் அமர்ந்து எட்டாம் இடத்துக்குண்டான அதிபதி பன்னிரெண்டாம் இடம் ஜாதக லக்ன கட்டத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து அந்த பதினெண்டாம் இடத்துல ஏதேனும் கிரகங்கள் வந்து நீசம் அதாவது பலமில்லாத கிரகமாக போயிடுத்து அப்படின்னு சொன்னால் ஒரு வியாதி வரும் அந்த வியாதி வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் கிடையாது இதுலேயும் நிறையா விஷயம் இருக்குது ஆறாம் இடத்துக்குண்டான அதிபதி ஐந்தாம் இடத்தில் வந்தால் வியாதி வந்து சரியாகும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இது வந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பிரத்யேகமாக பெரிய ஆபத்து வர மாதிரி வந்து அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறையா பேர் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பேன் இல்லையா ஐயோ பெரிய ஆபத்து டாக்டரே இது முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆனால் தப்பிச்சுட்டா சார் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்திலிருந்து அஷ்டமாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் உட்காந்து நீசக்கிரகம் கூட இருந்தால் நிச்சயமாக அவளுக்கு இந்த சரியாகும் அவ நல்ல ஸ்ரத்தா பக்தியோட இறைவனை வேண்டிண்டால் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மருந்துகள் அவளுக்கு நல்ல வேலை செய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மாதிரி நிறையா மந்திரங்கள் சாஸ்திரங்கள் இருக்குது ஜோதிடத்தை நன்னா படித்த வாழ்க்கை கேட்டல்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் முழுமையான ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிறது நல்ல பலன்களையும் கொடுக்கும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் தீர்ற உடல் உபாதைகள் தீரும் அற்புதமான ஸ்லோகம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இது இருக்குது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இருந்தால் நோய் வந்தாலும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர் மனசில் இருக்கக்கூடிய எத்தனையோ கவலைகள் மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கவலையே படாதீங்க முருகப்பெருமான சதாகால மனசில் நீங்கள் வெற்றி நிச்சயம் உண்டுன்னு சொல்லி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம் நன்றி